திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமிய மத பிரதிநிதிகளை இன்று சந்தித்து பேசினார். அப்போது இஸ்லாமியர்களின் வாழ்வாதாரம் மேம்பட தமிழக அரசு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்தார். இஸ்லாமியர்களின் நலனுக்காக நாகூர் தர்கா குளத்தை சீரமைக்க சுமார் 4 கோடி ரூபாய் ஒதுக்கியது, ஹஜ் பயணம் மேற்கொள்ள அரசின் சார்பில் நிதியுதவி வழங்குவது போன்ற நல்லெண்ண நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தமது தலைமையிலான அரசு எப்பொழுதும் மதசார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.